ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம வி வில் ஸ்டடி அபௌட் ஃபேஷியல் நர்வ் ஃபேஷியல் நர்வ் ஸோ இப்போ நம்ம ஃபேஷியல் நர்வ் பற்றி படிக்கணும்னு நினைச்சோம்னா வி ஹாவ் டு சி அபவுட் மெனி அந்த ஃபேஷியல் நர்வ் நியூக்ளியஸை பற்றி எல்லாம் ஃபஸ்ட்டு தெரியணும் ஃபேஷியல் நர்வ் வந்து ப்ரீஃபைனன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தியரி டாபிக் நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பயங்கர இம்பார்ட்டண்டான டாபிக் ஸோ ஃபேஷியல் நர்வ் பற்றி நம்ம டிகிரியில் தான் பார்ப்போம் இப்போது ஃபேஷியல் நர்வ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபேஷியல் நர்வ் வந்துட்டு மொத்தமாக principal motor nucleus of facial nerve adha vandu mukkiyamana nucleus adukaprama vera enna nucleus irukku appdi paathina nucleus of tractus solitarius adukaprama enna irukku appdi paathina spinal nucleus of trigeminal nerve nucleus of trigeminal nerve or cranial nerve 5 appdi nor nucleus irukku so innoru mukkiyamana nucleus da superior salivatory nucleus superior salivatory nucleus இந்த மாதிரி நாலு முக்கியமான நியூக்ளியஸ் ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக எப்படி பார்ப்போம்னா நம்ம லொக்கேஷன்லேயே பார்ப்போம் டைரெக்டாக நம்மளோட பிரெயின் ஸ்டெம்மில் தான் எல்லாமே இருக்குது பிரெயின் ஸ்டெம்லேயே பார்ப்போம் பிரெயின் ஸ்டெம்மில் பான்ஸில் தான் இந்த நியூக்ளியஸ் தான் லொக்கேட்டடாக இருக்குது இல்லையா ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் இருக்குது அதுக்கப்புறமா ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெனல் நர்வ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா நியூக்ளியஸ் ஆஃப் ட்ராக்டஸ் சாலிடேரியஸ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா சுப்பீரியர் சலைவேட்டி நியூக்ளியஸ் ஒன்று இருக்குது இதில் இந்த பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்லேருந்து வர்ற ஃபைபர்ஸ்க்கு பேர் அதுதான் வந்து ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் ரைட்டா எந்த நியூக்ளியஸ்லேருந்து வருது இது பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்லேருந்து வர்றது தான் ஆர் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் அப்படிங்கிறது தான் ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர்னு சொல்லுவோம் பாக்கி மூணு ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா என்னென்ன சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அதுலேருந்து வர ஃபைபர் அதுக்கப்புறமா நியூக்ளியஸ் டிராக்டஸ் சாலிடேரிஸ் அதுலேருந்து வர ஃபைபர் அப்புறமா ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ் 5 அதுலேருந்து வர ஃபைபர்ஸ் இந்த மூணு ஃபைபர்ஸும் டிஃப்ரெண்ட் இந்த மூணு ஃபைபர்ஸையும் சேர்த்து தனியாக ஒரு நர்வ்னு சொல்லுவோம் ஸோ ஃபேஷியல் நர்வ் இஸ் டிவைடட் இன்டு டூ இம்பார்ட்டன்ட் டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் அதாவது பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்லேருந்து வர்றது ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் பாக்கி ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ்லேருந்து வர ஃபைபர் நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிடேரியஸ்லேருந்து வர ஃபைபர் ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ் 5லேருந்து வர ஃபைபர் இந்த மூணு ஃபைபரையும் சேர்த்து ஒரு பண்டிலாக சொல்லுவோம் அந்த பண்டிலுக்கு பேர் நர்வஸ் இன்டர்மீடியஸ் intermedius or otherwise called intermediate nerve of Ricksburg அப்படிங்க பேர் அதுக்கு பேர் என்ன nervous intermedius or otherwise called intermediate nerve of Ricksburg னு பேர் சோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு facial nerve மொத்தம் 4 nucleus இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அந்த 4 nucleusல facial nerve proper னு ஒன்னு இருக்கு பாக்கி 3 nucleus வந்து nervous intermedius னு பேரோட இருக்கு ஓகேவா ஸோ ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும் நர்வஸ் இன்டர்மீடியஸ்னா நமக்கு என்னென்னு தெரியும் ஓகே ஸோ ரெண்டு ஒரு முக்கியமான இன்ட்ரோ பார்ட்டும் முடிஞ்சிருச்சு இப்போ என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்ப்போம் இந்த பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் இருக்கு இல்லையா அதை என்ன ஃபைபர்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் என்ன ஃபைபர்ஸ்னு சொல்கிறோம்னா எப்போவெல்லாம் நம்மளோட ஸ்பெஷல் விசரல் எஃபெக்ட் அதாவது பிராங்கியல் ஆர்ச்சஸ் ஃபெரென்ஜியல் ஆர்ச்சஸ்க்கு எப்பவெல்லாம் சப்ளை வருதோ அப்ப நம்ம அதை என்னன்னு சொல்றோம் இந்த பெரிஞ்சல் ஆர்ச்சஸ்க்கு வர பிரான்சஸ் அந்த சப்ளை எல்லாத்தையுமே ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட் ஃபைபர்ஸ் சொல்றோம் ஸோ ஃபேஷியல் ஃபர்ஸ்ட் பெரிஞ்சியல் ஆர்ச்சோட நர்வ் வந்து ட்ரைஜெமினல் நர்வ் ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம் அல்லது அதர்வைஸ் மேண்டிகுலர் நர்வ் செகண்ட் பெரிஞ்சியல் ஆர்ச்சோட நர்வ் வந்து ஃபேஷியல் நர்வ் அந்த நர்வ் என்னது ஃபேஷியல் ஸோ இந்த பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்ல இருந்து வர ஃபைபர்ஸ் என்னன்னு சொல்றோம் ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட் ஃபைபர்ஸ் சொல்றோம் ஓகேவா சோ ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு ரெண்டாவதா இருக்கிற ஃபைபர் என்னன்னு பார்ப்போம் சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ் நம்ம ட்ரைஜெமினல் வீடியோவே ஆல்ரெடி பார்த்துட்டோம் சோ
parasympathetic nervous system அப்படிங்க எடுத்துக்கிட்டோம்னா parasympathetic அதாவது autonomic nervous system எடுத்துக்கோம். autonomic nervous systemன்றது ரெண்டா பிரியும். parasympathetic nervous system sympathetic nervous system ரெண்டா பிரியும். இதுல parasympathetic nervous systemத்துக்கு வர்ற bits வர்ற nerve supply nervous fiber எல்லாத்தையுமே என்னன்னு சொல்றோம்? general visceral efferent fibers னு சொல்றோம். GVE fibers னு சொல்றோம். அந்த parasympathetic nervous systemத்துக்கு வர சப்ளை எல்லாம் என்னன்னு சொல்றோம்? GVE னு சொல்றோம். இந்த GVE fibers வந்துட்டு பார்த்தோம்னா இந்த parasympathetic nervous systemத்தை என்னன்னு சொல்றோம்? cranium sacral னு சொல்றோம். இந்த sympathetic nervous systemத்தை என்ன சொல்றோம்? thoraco lumbar னு சொல்றோம். இதுல ஏற்கனவே நான் ட்ரைஜெனல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் ஒரு ரீகால் பண்ண சொல்றேன். parasympathetic nervous system GVE fiber otherwise cranium sacral வந்து sympathetic வந்து thoraco lumbar வந்து சொல்றோம். ரைட். இப்போ இந்த cranium sacral outflow இருக்கு இல்லையா? cranium sacral outflow இந்த cranium sacral outflow GVE fibers இருக்கு இல்லையா? அந்த GVE fibers வந்து நாலு ஹெட் நெக் பொறுத்த வரைக்கும் நாலு parasympathetic ganglion produce பண்ணும். நாலு parasympathetic ganglion produce பண்ணும். அது என்னென்ன ganglionனா ஒன்னு ciliary ganglion, ரெண்டு ஆர்டிக் சாரி டெரிகோ பாலடைன் கேங்கிலியான், மூணு ஆர்டிக் கேங்கிலியான், நாலாவதா வர்றது தான் என்ன கேங்கிலியான் பாத்தீங்கன்னா நாலாவதா வர்றது தான் சப்மாண்டிகுலர் கேங்கிலியான். இதுல இந்த கேங்கிலியான் ஒன்னொன்னு டோபோகிராபிக்கலி ரிலேட்டட் வித் ஒன் நர்வ் அண்ட் ஃபங்க்ஷனலி ரிலேட்டட் வித் அதர் நர்வ் அதெல்லாமே தெரியும். இதுல நம்ம நம்மளோட ஃபேஷியல் நர்வுக்கு ரிலேட்டடா மட்டும் பார்ப்போம். சோ ரெண்டாவது ஃபைபரா நம்ம டிஸ்கிரைப் பண்றது என்னன்னா GVE ஃபைபர். இந்த சுப்பீரியர் சலைவேட்டி நியூக்ளியஸ் என்ன ஃபைபர் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா GVE அதாவது parasympathetic nervous system சப்ளை கொடுக்குது. எதுக்கு கொடுக்குதுன்னா ஹெட் அண்ட் நெக்ல இருக்கிற நாலு கேங்கிலியன்ல முக்கியமான ரெண்டு கேங்கிலியனுக்கு சப்ளை கொடுக்குது. என்னென்ன கேங்கிலியான்? டெரிகோ பேலட்டைனும் சப்மாண்டிபுலரும். ஆர்டிக்கு வந்து கிளாசோபரிஞ்சியல் நர்வ் வரும், சிலியக்கு வந்து கிரேனியல் நர்வ் 3 வரும். ரைட்டா? சோ ஹெட் அண்ட் நெக்ல இருக்கிற நாலு parasympathetic கேங்கிலியன்ல ரெண்டு parasympathetic கேங்கிலியனுக்கு GVE ஃபைபர்ஸ் கொடுக்கிறது வந்து ஃபேஷியல் நர்வ். அது ரெண்டு கேங்கிலியன் கொடுக்கும். என்னன்னா டெரிகோ பேலட்டைன் கேங்கிலியன், இன்னொன்று வந்து சப் மாண்டிபுலர் கேங்கிலியன். ரெண்டு கேங்கிலியன் வந்து சப்ளை கொடுக்குது. ரைட். இந்த ஃபைபருக்கு பேரு GVE. சோ SVE ஃபைபர் னு ஒன்னு இருக்கு, GVE ஃபைபர் னு ஒன்னு இருக்கு. அடுத்து என்ன அப்படினா ஸ்பெஷல் சென்சேஷன் அதாவது டேஸ்ட் சென்சேஷன். சோ இந்த ஃபைபர் வந்து என்ன சொல்றாங்க அப்படினு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் விசரல் அஃபரன்ஸ். சோ ஸ்பெஷல் விசரல் அஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து SVA ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம ஹியூமன் பாடியில SVA னு சொல்றாங்க. என்னன்னா ஒன்னு ஆல்ஃபாக்ஷன், ரெண்டாவது டேஸ்ட். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையுமே வந்து நம்ம இதுல என்ன சொல்றோம்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, SVA ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சோ டேஸ்ட் கேரி அவுட் பண்ற ஃபைபர்ஸ் வந்து பார்த்தோம்னா நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் ஆலிடேட்ஸ்ல இருந்து வருது. அது வந்து அந்த ஃபைபர் வந்து நம்ம என்ன ஃபைபர்னு சொல்றோம்? SVA னு சொல்றோம். சோ SVA ஃபைபர்ஸ் இதெல்லாம் வந்து MCQ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாலாவது சொல்லிட்டு நான் சொல்றேன். நாலாவது வர ஃபைபர் என்ன? ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெனல் வந்து வர ஃபைபர். அது என்ன ஃபைபர்னா டச் பெயின் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸ் கேரி அவுட் பண்ணி வரதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம். அதை வந்து GSA சொல்லுவோம், ஜெனரல் சோமாட்டிக் அஃபரன்ட் ஃபைபர்ஸ் சொல்லுவோம். ஸோ டச் பெயின் டெம்பரேச்சர் கேரி அவுட் பண்ணி வந்துட்டு இருக்கிற ஃபைபர்ஸ் பேர் GSA ஃபைபர். அந்த GSA ஃபைபர் வந்து அந்த GSA ஃபைபரும் கொஞ்சம் ஃபேஷியல் தான் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு MCQ பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா SVE ஃபைபர்ஸ் எல்லாம் என்னென்ன கிரேனியல் நர்வ்ஸ் கேட்கும். ஸோ SVEனா நமக்கு என்னன்னு தெரியும். SVEனா ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சஸ்ல இருந்து வர ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே SVE ஃபைபர்ஸ் சொல்லுவோம். இதுல எந்த ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சஸ் அப்படின்னு நம்ம போகணும்னா ஒரு ஃபெர் எத்தனை ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சஸ் இருக்கு? ஒன்னு இருக்கு, ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு, நாலு இருக்கு, அஞ்சு டிசப்பியர் ஆயிரும், ஆறு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சோட நர்வ் என்ன? B3. செகண்டுக்கு கிரேனியல் நர்வ் 7. தேர்டுக்கு கிளாசோபரிஞ்சியல். ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த்துக்கு கிரேனியல் நர்வ் 10. ஸோ இந்த நாலு கிரேனியல் நர்வுமே ஹாஸ் SVE ஃபைபர். ஸோ இது ஒரு முக்கியமான MCQ. அதே மாதிரி GVE ஃபைபர்ஸ் அதாவது parasympathetic சப்ளை இருக்கிற கிரேனியல் நர்வ்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு நாலு parasympathetic கேங்கிலியன் தெரியும். என்னென்ன? ஆர்டிக், டெரிகோ பாலடைன், சிலியரி. நாலு கேங்கிலியன் இருக்குன்னு தெரியும். ஸோ நாலு கேங்கிலியன் என்னென்ன கேங்கிலியன் என்னென்ன கிரேனியல் நர்வ்? ஆர்டிக் கேங்கிலியனோட கிரேனியல் நர்வ் 9, டெரிகோ பாலடைன் கேங்கிலியனோட கிரேனியல் நர்வ் 7, சப்மாண்டிபுலர் கேங்கிலியன் அகைன் 7, சிலியரி கேங்கிலியன் கிரேனியல் நர்வ் 3. இது போக முக்கியமான parasympathetic fibers இருக்கிற cranial nerve பேரு cranial nerve 9. So 9, 7, 3 and 10 இந்த fibers எல்லாத்தையுமே cranial nerves எல்லாமே GVE fibers ஓட வர cranial nerves நமக்கு தெரியும். ரைட். அடுத்த fibers தான் நான் சொன்னேன் SVA. SVAங்கிறது என்ன? டேஸ்ட் சென்சேஷனும் ஆல்ஃபாக்ஷனும் மட்டும் சேர்ந்தது வந்து SVAன்னு சொல்றோம்.
ஸோ டேஸ்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற கிரேனியல் நர்வ் என்ன என்னன்னா நமக்கு ஒன்று தெரியும், ஃபேஷியல் நர்வ். இன்னொரு ஃபைபர், முக்கியமான ஃபைபர் என்ன, க்ளாசோஃபரிஞ்சியல் நர்வ். இன்னொரு முக்கியமான ஃபைபர் என்ன, வேகஸ் நர்வ். ஸோ டேஸ்ட்டுக்கு இந்த மூணு கிரேனியல் நர்வ். ஆல்ஃபாக்ஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் கிரேனியல் நர்வ். ஸோ அந்த அந்த பேசிஸில் எஸ்பிஐ ஃபைபர் கேரியூட் பண்ணிட்டு வர கிரேனியல் நர்வ்ஸ் எதுனா இந்த நாலு இதை நீங்கள் மார்க் பண்ணணும். அடுத்தது வர்றது ஜிஎஸ்டி, டச் பெயின் டெம்பரேச்சர். டச் பெயின் டெம்பரேச்சர் நெடுந்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னால ரொம்ப முக்கியமான கிரேனியல் நர்வ் வந்து ஃபைவ். அதுக்கப்புறமா வேற என்னென்ன கிரேனியல் நர்வ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவ், செவனு, நைனு, டென். இந்த கிரேனியல் நர்வ்ஸ் எல்லாமே ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜிஎஸ்டி ஃபைபர். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்கு, எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்கு. ஸோ இதெல்லாம் தெரியணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும், எஸ்இஇனா என்னன்னு புரியணும், ஜிடிஇனா என்னன்னு புரியணும், எஸ்விஏனா என்னன்னு புரியணும், ஜிஎஸ்ஏனா என்னன்னு புரியணும். அதே மாதிரி எந்தெந்த கிரேனியல் நர்வ்க்கெல்லாம் என்னென்ன ஃபைபர் இருக்கு டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த பேஷண்ட் நர்வ் அல்லது கிரேனியல் நர்வ் பேர் சொன்ன உடனே அந்த கிரேனியல் நர்வ்க்கு எத்தனை நிபிஎஸ் அப்படின்னு டக்கு ஞாபகம், அப்படி ஞாபகம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் தேட்டாக எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கறது, இப்போ நம்ம பேசிக் வந்துடுவோம், பேசிக் சொல்லிட்டேன், திரும்பவும் நம்ம பழைய டாப்பிக்கே வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பேஷண்ட் நர்வ். பேஷண்ட் நர்வ் மொத்தம் எத்தனை நியூக்ளியஸ், நாலு நியூக்ளியஸ். நாலு நியூக்ளியஸ் என்னென்னு பார்த்துட்டோம், அந்த நாலு நியூக்ளியஸ்க்கு என்னென்ன ஃபைபர் வருதுன்னு பார்த்துட்டோம். ஃபேஷியல் நர்வ் இல்லாமல் வேற என்னென்ன கிரேனியல் நர்வ்ஸ் எல்லாம் அந்த ஃபைபர்ஸ் கேரி அவுட் பண்ணிட்டு வருதுன்னு பார்த்தோம். இதெல்லாமே பயங்கர இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்கு, பயங்கர இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபேஷியல் நர்வ் கோர்ஸுக்கு போவோம், அனாட்டமிக்கு போவோம், ப்ராப்பர் அனாட்டமிக்கு போவோம், ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஃபேஷியல் நர்வ் நாலு நியூக்ளியஸ் இருக்கு. ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர்னா என்னென்னு தெரியும், இன்னொன்று என்ன, நர்வஸ் இன்டர்ஃபீரியஸ் நர்வ் என்னென்னு தெரியும், அப்புறமா என்னென்ன ஃபைபர்ஸ் எல்லாம் ஃபேஷியல் நர்வ்ல வருதுன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபேஷியல் நர்வ் த்ரூ அவுட்டாக ஒரே கோர்ஸாக பார்க்காம ஒவ்வொரு ஃபைபரும் எப்படி ட்ராவல் ஆகுது, எங்கெங்க போகுதுன்னு படிச்சோம்னா ஃபேஷியல் நர்வ் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்போ தான் ஃபேஷியல் நர்வ் வந்து நமக்கு பெட்டராக புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நர்வாக பார்ப்போம், ஒரு ஒரு ஃபைபராக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நர்வ் ஃபைபர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நர்வ் ஃபைபர் வந்து நம்ம எது பார்ப்போம்னா, இருக்கிறதுல ஈஸியான விஷயத்தை பார்ப்போம். இருக்கிறதுல ஈஸியான விஷயம் என்ன, இருக்கிறதுல ஈஸியான விஷயம் என்னன்னு எடுக்கணும்னா, நம்ம வந்து எதனால எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் எடுத்துக்கணும்னா, அது என்ன சப்ளை பண்ணணும் நமக்கு நல்லா தெரியும், எஸ்விஇ ஃபைபர். அதெல்லாம் எஸ்விஇனா என்ன, மசில்ஸ் ஆஃப் ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சஸ்க்கு சப்ளை பண்ணணும். என்ன ஃபெரிஞ்சியல் ஆர்ச், செகண்ட் ஃபெரிஞ்சியல் ஆர்ச். ஸோ செகண்ட் ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சில் என்னென்ன மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுமோ அத்தனை மசில்ஸுமே அது வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து சப்ளை பண்ணும். ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட் ஃபைபர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட் அப்படின்னா என்ன, ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட்னா செகண்ட் பிராங்கியல் ஆர்ச், செகண்ட் ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சுக்கு சப்ளை பண்ணுற எல்லா மசில்ஸையுமே ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட். அதோட நியூக்ளியஸ் என்ன, பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். ஸோ பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் வந்து கிளம்புற ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் பேக் அடிக்கும், பேக் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இப்படி ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஏன்னா இந்த இடத்துல தான் சிக்ஸ்த் கிரேனியல் நர்வோட நியூக்ளியஸ் இருக்கு. அந்த சிக்ஸ்த் கிரேனியல் நர்வ் நியூக்ளியஸ் இப்படி சுற்றி வரும். இப்படி சுற்றி வர்றதுனால இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்த் வென்ட்ரிக்கிள். ஸோ ஃபோர்த் வென்ட்ரிக்கிள் நம்ம உள்ளிருந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு பல்ஜு தெரியும். இந்த பல்ஜுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷியல் காலிகுலஸ். ஃபேஷியல் காலிகுலஸ் இதெல்லாம் நியூரோனாட்டமில் சொல்லுவாங்க. சரி ரைட், இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், எஸ்விஇ ஃபைபர் பார்ப்போம். ஸோ எஸ்விஇ ஃபைபர்ஸ் என்ன ஆகுது, பிரின்சிபல் நியூக்ளியஸ்லேருந்து கிளம்புது, கிளம்பி செரிபெல்லோ பாண்டைன் ஆங்கிளில் எக்ஸிட் ஆகுது. செரிபெல்லோ பாண்டைன் ஆங்கிளில் வெளியில் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது போய் டைரெக்டாக இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால் அப்படிங்கிற ஒரு கெனாலை படிக்கும். அந்த கெனால் பேர் என்ன, இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால். இதுக்கு ஒரு ஃபண்டஸ் இருக்குது, ஒரு போரஸ் இருக்குது, உள்ள வர இன்னொன்று வெளியில் போகிற இன்டர்னல். ஸோ இந்த இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால் இது கூடவே ட்ராவல் ஆகிற வேறு கிரேனியல்ஸ்னால் கிரேனியல் நம்பர் 8 வந்து இது கூடவே ட்ராவல் ஆகும். ஸோ இதுக்குள்ளேருந்து வெளியில் வருதான் இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால்லேருந்து இந்த செவன்த் கிரேனியல் வெளியில் வரும். ஸோ வெளியில் வந்த உடனே இது வந்து இன்ட்ரா செரிபரல் செரிபரல் இன்ட்ரா கிரேனியல் பார்ட்டு, அதுக்கப்புறமா நுழையிறது டெம்போரல் பார்ட்டு, இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனாலுக்குள்ள வருது. இன்டர்னல் அக்வஸ்டிக் கெனால்லேருந்து வெளியில் வருது இல்லையா, இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேபிரின்தைன் செக்மெண்ட். லேபிரின்தைன் செக்மெண்ட் ஏன் இதை லேபிரின்தைன் செக்மெண்ட் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபேஷியல் நர்வோட டைமென்ஷன் வந்து ரொம்ப சிறுசாகிடும். இந்த இதோட கோர்ஸே ரொம்ப கம்மி தான், லேபிரின்தைன் செக்மெண்ட்டுங்கிற பார்ட்டே ரொம்ப சின்ன பார்ட் தான். அதில் இந்த ஃபேஷியல் நர்வோட டயமீட்டர் டயமீட்டர் வந்து பயங்கர கம்மி. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.64 to 0.67 அவ்வளோதான் இருக்கும் அதோட டயமீட்டர். அவ்வளோ குட்டி டயமீட்டராக இருக்கும். இந்த இடத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நர்வாக ட்ராவல் ஆகிட்டு இருக்காது. இது எல்லாமே ஒரு போனுக்குள்ளே இருக்குது, போனுக்குள்ளே அப்படியே ஒரு ஒரு நம்ம செவரு கெட்டும்போது உள்ளே வந்து பைப்லைன் வைப்பாங்க, தண்ணி வர்றதுக்குலாம் பைப்லைன் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த செவருக்குள்ளே, செவருன்னு நான் சொல்கிறது வந்து ஸ்கல், ஸ்கல்லுக்குள்ளே ஒரு பைப்லைன் மாதிரி ஒரு பைப்லைனில் இது வந்துட்டுருக்கும். பயங்கர டைட்டாக தான் வரும். ஸோ இந்த டைட்டாக பேக்டாக அப்படி வர்றப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா,
அகைன்ஸ்ட் ஒரு வேரிசனலான இன்ஃபெக்ஷன் வந்து. ஸோ ரொம்ப நாளைக்கு இந்த வைரஸ்லாம் ரொம்ப சாதுவாக இருந்துட்டு ஒரு டக்குன்னு ஒரு ஆக்டிவ் ஃபேஸில் வரும்போது இந்த லேபரன்தைன் செக்மெண்ட்டில் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வெல்லிங்கை காஸ் பண்ணும், ஒரு எடிமாவை காஸ் பண்ணும். அப்படி ஒரு எடிமா காஸ் பண்ணுறப்ப தான் என்ன ஆகுதுன்னா இந்த லேபரன்தைன் செக்மெண்ட்டில் ஸ்வெல்லிங் வரும், லேபரன்தைன் செக்மெண்ட்டில் ஸ்வெல்லிங் வரும். ஸ்வெல்லிங் வந்தோடனே என்ன ஆகுதுனா பேஷண்ட்டுக்கு என்ன டெவலப் ஆகும், ஃபேஷியல் பேராலிசிஸ் டெவலப் ஆகும். ஸோ LMN palsy, lower motor neuron type of palsy, otherwise called as Bell's palsy, most commonly idiopathic unilateral LMN palsy nu solluvom. Bell's palsy define eppadi pannuvanga, unilateral LMN palsy of facial nerve endra dhaan Bell's nu solluvom. Adu edhanaala varudhu appdi kettinga, indha labyrinthine segment la dhaan most of the times vandu andha edema irukkiradhunala dhaan idhu varudhu nu solluvanga. So adu vandu oru mukkiyamaana MCQ, yen labyrinthine segment la romba common ah edema varudhu, adukku kaaranam adoda diameter romba kutti, அதனால கெனால வந்து நர்வால நல்லா எக்ஸ்பேண்ட் ஆக முடியாம என்ன ஆகுது, ஒரு இடிமால அது வந்து நியூரோ டேமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எலமெண்ட் டைப் ஆஃப் பால்சி வருது. ஸோ அதான் லேபரின்தின் செக்மெண்டோட ஒரு இம்பார்ட்டன்டான கிளினிக்கல் சிக்னிபிகன்ஸ். ஓகே, இப்ப என்ன தெரியுது, பேஷண்ட் நர்வ் செரிபல்லர் பாண்டைன் ஆங்கிள் வெளியில வருது, இன்டர்லக்குஸ்ட் கெனாலுக்குள்ள போகுது, அதுக்கடுத்து வர்ற பார்ட் பேரு லேபரின்தின் செக்மெண்ட். ஸோ லேபரின்தின் செக்மெண்ட்ல இருந்து வெளியில வர்ற பேஷண்ட் நர்வ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேங்லியான மீட் பண்ணுது, இந்த இடத்துல ஒரு கேங்லியான மீட் பண்ணுது. இந்த கேங்லியான முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேஷியல் நர்வ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேஷியல் நர்வ் ஒரு டர்ன் எடுக்கும், ஒரு டர்ன் அடிச்சுட்டு இப்படி வரும். இந்த மாதிரி ஃபேஷியல் நர்வ் டர்ன் ஆகுது இல்லையா, இந்த டர்னுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஜெனோம். ஜெனோம் ஃபர்ஸ்டா ஒரு டர்ன் அடிக்குது, அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஜெனோம். இந்த கேங்லியானுக்கு பேரு ஜெனிகுலேட் கேங்லியான், ரைட்டா. இப்படி வர ஃபேஷியல் நர்வ் கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இப்படி ஒரு டர்ன் அடிக்கும், இந்த டர்னுக்கு பேரு செகண்ட் ஜெனோம், செகண்ட் ஜெனோம். ஸோ இந்த கேங்லியன் பேர் ஜெனிகுலேட் கேங்லியன், இந்த ஃபர்ஸ்ட் டர்னுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஜெனோம், செகண்டாக ஒரு டர்ன் அடிக்கும், இந்த டர்னுக்கு பேர் செகண்ட் ஜெனோம், ரைட்டா. ஸோ இது என்னன்னு புரியுது இல்லையா. ஸோ செரிபல்லர் பாண்டைன் ஆங்கிள், இன்டர்லக்குஸ் செக்மெண்டஸ், லேபரின்தைன் செக்மெண்ட், ஜெனிகுலேட் கேங்லியன், ஃபர்ஸ்ட் ஜெனோம், அதுக்கடுத்து வருது செகண்ட் ஜெனோம், ஒரு டர்ன் அடிக்குது செகண்ட் ஜெனோம். செகண்ட் ஜெனோம் ஒரு டர்ன் அடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டர்ன் அடிச்சுட்டு அப்படியே கீழே வரும். கீழே வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா ஒரு மாஸ்டாய்டு போன் இருக்கும், இந்த இடத்துல ஸ்டைலோ ஸ்டைலாய்டு ப்ராசஸ். இந்த ஸ்டைலாய்டுக்கும் மாஸ்டாய்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபொராமனுக்கு பேர் ஸ்டைலோ மாஸ்டாய்டு ஃபொராமன். அதில் வெளியில எக்ஸ் வந்துட்டு வெளியில வந்துட்டு என்ன பண்ணணும்னா ட்ராகல் பாயிண்டருக்கு 1 சென்டிமீட்டர் கீழே, போஸ்டீரியர் பெல்லி ஆஃப் டைகாஸ்ட் கொஞ்சம் மேலே இந்த நர்வ் வந்து பேரோட்டைடுக்குள்ள சூப்பர்ஃபிஷியல் லோபியும் டீப் லோபியும் பிரிக்கிற மாதிரி பெஸ் ஆன்சர் என்எஸ்குள்ள என்டர் ஆகிட்டு 5 டெர்மினல் பிரான்ச்சஸாக ஃபேஷியல் நர்வ் முடியுது, 5 டெர்மினல் பிரான்ச்சஸாக ஃபேஷியல் நர்வ் முடியுது. இதுதான் கோர்ஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். இப்போ இப்படிதான் பேஷண்ட் நர்வ் ஆரம்பிக்குது, இப்படிதான் முடியுது. ஆனா நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்பிஇ ஃபைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பெரிஞ்சியல் ஆர்ச்சஸ்ல இருக்கிற எல்லா மசில்ஸுக்குமே சப்ளை பண்ணும், அதுதான் வந்து இந்த பேஷண்ட் நர்வ், அதுதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இந்த நியூக்ளியஸ்ல இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் பிரான்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூக்ளியஸ்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் பிரான்ச் மிடிலியர் கேவிட்டிக்குள்ள, மிடிலியர் கேவிட்டிக்குள்ள. ஸோ இந்த இடத்துல தான் மிடிலியர், இந்த இடத்துல மிடிலியர் இப்படி இருக்காது, நம்ம நிற்கிறோம், நமக்கு முன்னாடி இருக்கிறது ஆன்டீரியர், பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர். ஆன்டீரியர்னா என்ன, கண் இருக்கிற திசை ஐஸ் இருக்கிற திசை தான் ஆன்டீரியர், ஸ்கல் இருக்கிற திசை போஸ்டீரியர், இந்த பக்கம் வெளியில அவுட் சைட் லேட்டர், இன்சைட இருக்கிறது மீடியல். ஸோ ஒரு மிடிலியர் கேவிட்டிக்குள்ள நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த மிடிலியர் கேவிட்டிக்குள்ள நம்ம இருக்கும்போது பேஷியல் வந்து எதோட க்ளோஸ் அசோசியேஷனாக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியல் வால் கூட க்ளோஸ் அசோசியேஷனாக வருது, இந்த மீடியல் வால்ல க்ளோஸ் அசோசியேஷனாக வருது. எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெனிகுலேட் கேங்லியானுக்கு அப்புறமா ஒரு டர்ன் அடிக்குது இல்லையா பேஷண்ட் நர்வ், டர்ன் அடிச்சு இப்படி இந்த மீடியல் வால்ல தான் இப்படி ட்ராவல் ஆகும், ட்ராவல் ஆகிட்டு போஸ்டீரியர் வாலுக்கு கொஞ்சம் க்ளோஸாக வந்து தான் இப்படி இறங்கும். ஸோ இந்த மாதிரி தான் பேஷண்ட் நர்வ் ட்ராவல் ஆகும். இந்த பேஷண்ட் நர்வ் அப்படி ட்ராவல் ஆகிற இடத்துல ஸோ இந்த மீடியல் வாலில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீடியல் வாலில் இந்த இடத்துல புஷ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதுக்கு பேர் ப்ரொமோண்டரி, அப்புறமா ஓவல் விண்டோ இருக்கும், ரவுண்ட் விண்டோ இருக்கும், இந்த பக்கமாக லேட்டர் செமிசர்க்குள் கெனால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் மீடியல் வால் ஆஃப் மீடியர் கேவிட்டியில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு மீடியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்கிறீங்க, ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்கிறீங்க, ரூம் மாதிரி கற்பனை பண்ணியிருக்கிற மீடியரில்
ஆன்டீரியர் வாலுக்கு இன்னொரு பேர் கேரோடிட் வால். ஏன்னா ஆன்டீரியர் வாலுக்கு முன்னாடி இன்டர்னல் கேரோடிட் ஆர்டரி போகும், ஃப்ளோர்ல ஜுகுலர் வல்வ் போகும், லேட்டரலா டிம்பானிக் மெம்பிரேன் இருக்கும், மீடியலா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும், இன்னர் இயர் இருக்கும், போஸ்டீரியரா மாஸ்டாய்டு இருக்கும். போஸ்டீரியரா இந்த இடத்துல என்ன உட்காந்து இருக்கும், மாஸ்டாய்டு உட்காந்து இருக்கும், மாஸ்டாய்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மிடில் இயரோட அனாட்டமி டிசைன் இருக்கு. ஸோ ரூஃப்ல டெக்மெண்ட் டிம்பானிக், மேல இருக்கிறது மிடில் கிரேனியம் ஃபோசா, இதெல்லாம் இருக்கும். ஸோ இதான் வந்து மிடில் இயரோட அனாட்டமியோட பவுண்டரிஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம ஃபேஷியல் நோ ப்ராப்பர் போகிறோம். ஸோ மிடில் இயருக்குள்ள ரெண்டு மசில் இருக்கு. மிடில் இயருக்குள்ள என்ன ரெண்டு மசில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து டென்சார் டிம்பானிக், ஒரு மசிலுக்கு பேர் வந்து டென்சார் டிம்பானிக். அதை நம்ம ஆல்ரெடி ட்ரைஜுமினல் நர்வ் டிவிஷன்ஸ்ல பார்த்துட்டோம், பிரான்ச் ஆஃப் மேண்டிகுலர் நர்வ் வந்து அதுக்கு சப்ளை பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான மிடில் இயர் மசில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப்பீடியஸ்னு ஒரு மசில் இருக்கு. இந்த ஸ்டெப்பீடியஸ்ங்கிற மசில் எப்படின்னா, இந்த மிடில் இயர்ல இந்த பக்கம் போஸ்டீரியர் வால் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டீரியர் வால்ல பிரமிடல் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். அந்த பிரமிடல் ப்ராசஸ்ல இருந்து ஒரு மசில் வந்து ஒரிஜினேட் ஆகும், அதை வந்து ஸ்டெப்பீடியஸ் மசில்னு சொல்லுவோம். அது போய் ஸ்டெப்பீஸ்ங்கிற ஆசிக்கில் போய் விடும். அந்த மசிலுக்கு பேர் தான் ஸ்டெப்பீடியஸ் மசில். அந்த ஸ்டெப்பீடியஸ் மசிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அழிச்சிருக்கு, ப்ரோமோட்டரி ஓவர்வின் அழிச்சிருக்கு. ஸோ ஸ்டெப்பீடியஸ் மசிலுக்கு தான் இந்த ஃபேஷியல் நர்வோட ஃபர்ஸ்ட் மோட்டார் பிரான்ச் இருக்கு. ஸோ எஸ்விஇ ஃபைபரோட ஃபர்ஸ்ட் மோட்டார் பிரான்ச் வந்து என்ன, ஸ்டெப்பீடியஸ் நர்வ் மசிலுக்கு ஒரு நர்வ், நர்வ் டு ஸ்டெப்பீடியஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச். இந்த பிரான்ச்சை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மோட்டார் ஃபைபர்ஸ் எல்லாமே கீழே ட்ராவல் ஆகி கீழே ட்ராவல் ஆகி கீழே ட்ராவல் ஆகி போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டைலோ மாஸ்டாய்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி மூணு பிரான்ச் கொடுக்குது. இந்த இடத்துல என்ன பிரான்ச் கொடுக்குது, த்ரீ பிரான்ச்சஸ். த்ரீ பிரான்ச்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்கு பேர் வந்து போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச், ஓகேவா. செகண்ட் பிரான்ச்சுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் டு ஸ்டைலோ ஹயாய்டு, நர்வ் டு ஸ்டைலோ ஹயாய்டு. மூணாவது பிரான்ச்சுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் டு போஸ்டீரியர் வெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக், புரிஞ்சுச்சா. ஸோ ஃபேஷியல் நர்வ் பிரின்சிபல் நியூக்ளியஸ்ல இருந்து வர பிரான்ச்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்கு பேர் நர்வ் டு ஸ்டெப்பீடியஸ், அடுத்த பிரான்ச்சுக்கு பேர், அடுத்த பிரான்ச் வந்து ஸ்டைலோ மாஸ்டாய்டு ஃபாரமுக்கு ஜஸ்ட் ஆன்டீரியரா, மூணு பிரான்ச் கொடுக்கும், போஸ்டீரியர் ஆரிகுலர், ஸ்டைலோ ஹயாய்டு, அப்புறமா போஸ்டீரியர் வெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக் ஒரு பிரான்ச். இதை கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபேஷியல் நர்வ் ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபோராமன்க்குள்ள என்டர் ஆயிட்டு, ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபோராமன்ல இருந்து வெளியில வந்துட்டு, ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபோராமன், இந்த ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபோராமனுக்கு கீழே தான் இந்த மூணு பிரான்ச் வரும். ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபோராமனுக்கு பக்கத்திலேயே இந்த இடத்துலயே தான் இந்த மூணு பிரான்ச் வரும். இந்த மூணு பிரான்ச், ஒரு பிரான்ச் அந்த போஸ்டீரியர் ஆரிகுலர் மட்டும் இந்த இடத்துல இப்படி போகும். ஸ்டைலோ ஹயாய்டுங்கிறது கீழே வரும், ஸ்டைலாய்டு ப்ராசஸ்ல இருந்து ஹயாய்டு கூட அட்டாச்மெண்ட் போகுது இல்லையா, அந்த ஸ்டைலோ ஹயாய்டு மசிலுக்கு சப்ளை கொடுக்குறதுக்கு இப்படி வரும். அதுக்கப்புறமா டைகாஸ்ட்ரிக் வெளி வந்து எங்க இருக்கு, இங்க தான் இருக்கும், பேஷண்ட் வெளியில வர இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு பிரான்ச் கொடுத்துரும். ஸோ அந்த மூணு பிரான்ச்சை கொடுத்துருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபைவ் டெர்மினல் டிவிஷன்ஸ் தான் முடியுது. அதோட நிமோனிக் தான் டூ, ஜீப்ரா, பைட், மை, கார்ட். ஸோ டெம்போரல், ஜைகோமேட்டிக், பக்கல், மார்ஜினல், அஞ்சு டெர்மினல் பிரான்சஸ் தான் இது முடியுது. டெம்போரல், ஜைகோமேட்டிக், பக்கல், மார்ஜினல் மேண்டிகுலர், செர்வைக்கல். இந்த எல்லா பிரான்ச்சுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கு அதோட சப்ளை கொண்டு போய் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து பிரான்சஸ் ஆஃப் என்னென்ன, பிரான்சஸ் ஆஃப் என்னென்ன வருது, டெர்மினல் பிரான்சஸ் ஆஃப் ஃபேஷியல். ஸோ இந்த இடத்துல இருக்கிற பிரின்சிபல் நியூக்ளியஸ், பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் வர பிரான்ச் என்னென்ன, ஒன்று, இந்த பக்கம் மூணு, இந்த பக்கம் அஞ்சு. ஸோ நாலு அஞ்சும் ஒன்பது பிரான்சஸ் வருது. பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் வரது வர்றது எத்தனை பிரான்ச்சு, ஒன்பது பிரான்ச். ஸோ ஒரே ஒரு பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ்ல இருந்து வர பிரான்சஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டா. ஸோ இதெல்லாம் அழிச்சிருக்கு. ஸோ எஸ்விஇ ஃபைபர்ஸ் முடிவு போகுது. ஸோ எஸ்விஇ ஃபைபர்ஸ் என்னென்னு தெரியும், எஸ்விஇ ஃபைபர்ஸ்ல இருந்து வர பிரான்சஸ் எல்லாம் என்னென்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் பார்த்துக்கணும், ரைட்டா. ஸோ ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஸ்டெப்பீடியஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடறேன், இதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அழிச்சிடறேன், ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. இதுதான் வந்து என்ன, ஃபேஷன். ஸோ இதான் வந்து ஃபேஷியல் நர்வ் இப்படி தான் இருக்குது, இதோட கோர்ஸ் இப்படி இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஃபைபர்ஸாக எதை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஆக்சுவலாக இந்த ஜிவிஇ ஃபைபர்ஸ் பற்றி ட்ரைஜுமினல் நர்வ்லேயே டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஜிவிஇ ஃபைபர்ஸ் ஸோ ஒன்று முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து ஜிவிஇ. ஜிவிஇனா என்ன, பாராசிம்பத்தட்டிக் செக்ரீஷன். ஸோ பாராசிம்பத்தட்டிக் செக்ரீஷன் வந்து ரெண்டு இடத்துக்கு போகணும் ஃபேஷியல் நர்வ்ல இருந்து. ஒன்று பெரியோ பேலட்டைன் கேங்லியான், ரெண்டு இன்னொன்று என்ன போகணும், இன்னொன்று வந்து சப்மாண்டிபுலர் கேங்லியான் போகணும். ரெண்டு இடத்துக்கு போகணும்.
இது ரெண்டையுமே நம்ம டீடைலா ட்ரைஜெனல் நோல பார்த்திருக்கோம் பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு குட்டியா ரீகால் பண்றேன் இப்போ பிரின்சிபல் சாரி பிரின்சிபல் நியூக்ளியஸ் பார்த்துக்கோம் ஒன்னு ஓவர் ரெண்டாவது ஃபைபர் பார்த்துக்கோம் இது ஸ்டார்ட் ஆகிற நியூக்ளியஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஆகிற நியூக்ளியஸ் பேரு இந்த நியூக்ளியஸ் பேர் என்ன சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு பேர் இது ஸ்டார்ட் ஆகிற நியூக்ளியஸ் பேர் என்ன சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியஸ் பேர் ஸ்டார்ட் ஆகிற நியூக்ளியஸ் பேர் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஃபைபர் சேம் கோர்ஸ் தான் இதுலயே போகும் இன்டர்னல் அக்ரோஸ்டிக் கேனலுக்குள்ள போகும் அங்கிருந்து லேபரின்டைன் செக்மெண்டா மாறும் வந்துட்டு இந்த ஜெனிகுலேட் கேங்க்லியன் வரும் இந்த ஜெனிகுலேட் கேங்க்லியன் வந்த உடனே இங்க இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரான்ச் கிளம்புது இந்த ஜிவிஇ ஃபைபரோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் இந்த பிரான்ச்சுக்கு பேரு கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ் ஜெனிகுலேட் கேங்க்லியன் முடிஞ்ச உடனே இந்த ஃபைபர் கிளம்புது இந்த ஃபைபருக்கு பேர் என்ன கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ் அப்படிங்கிற ஃபைபர் வந்து கிளம்புது இந்த ஃபைபர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கு ஒரு குட்டி ஃபொராமன் வழியா டைரக்டா மிடில் கிரேனியல் ஃபோசாக்குள்ள என்டர் ஆயிடுது அப்படி இருக்கு ஸோ மிடில் கிரேனியல் ஃபோசாக்குள்ள என்டர் ஆயிடுது ஸோ மிடில் கிரேனியல் ஃபோசாக்குள்ள என்டர் ஆயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டீரியரா டிராவல் பண்ணும் ஆன்டீரியரா டிராவல் பண்ணோடனே அது ஒரு ஃபொராமனை பார்க்கும் ஒரு ஃபொராமனை பார்க்கும் அந்த ஃபொராமன் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு கெனால் வந்து இப்படி கம்யூனிகேட் ஆகி போய் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஃபொராமன் இருக்கும் அந்த ஃபொராமனும் இதுவும் ஒரே இடத்துல போய் கம்யூனிகேட் ஆகும் ஸோ இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெரிகோ பேலட்டைன் ஃபோசா இந்த இடத்துக்கு பேர் என்ன டெரிகோ பேலட்டைன் ஃபோசா இதில் இருக்கிற கண்டென்ட் பேர் தான் டெரிகோ பேலட்டைன் கேங்க்லியான் ஸோ இப்போ நம்ம டெரிகோ பேலட்டைன் ஃபோசா புரியணும்னா ட்ரைஜெனல் நர்வ் புரியணும் நம்ம ஆல்ரெடி ட்ரைஜெனல் நர்வ் பார்த்து வச்சிட்டோம் ட்ரைஜெனல் நர்வுக்கு மூணு நியூக்ளியஸ் இருக்கு மீசன் கெஃபாலிக் பாண்டைன் ஸ்பைனல் மூணு ஃபைபரும் சேர்ந்து கிளம்பி செர்பல்லோ பாண்டைன் ஆங்கிள் எக்ஸிட் ஆகி ட்ரைஜெனல் கேங்க்லியான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணும் ட்ரைஜெனல் கேங்க்லியான்ல இருந்து கேவர்னஸ் சைனஸ்க்குள்ள ரெண்டு பிரான்ச் நுழையும் V1 V2 V1 டைரக்டா ஆன்டீரியரா போய் மூணு டிவிஷனா முடிஞ்சிடும் V2 பாதிகளில கட் ஆகி நேரா ஃபொராமன் ரொட்டண்டத்துக்குள்ள போகும் ஃபொராமன் ரொட்டண்டத்துக்குள்ள போய் இப்படி போகும் இதுதான் வந்து V2 மேக்சிலரி நர்வ் ஸோ பெரியோ பேலட்டைன் கேங்க்லியான் இஸ் ஸ்ட்ரக்சரலி ரிலேட்டட் வித் மேக்சிலரி நர்வ் பட் ஃபங்க்ஷனலி ரிலேட்டட் வித் ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு படிச்சோம் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துக்கோம் இப்போ நமக்கு என்ன தெரியுது கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ் இங்கிருந்து கிளம்புது மிடில் கிரேனியல் ஃபோசாக்குள்ள நுழையுது அங்கிருந்து ஃபொராமன் லசிரத்துக்குள்ள போகுது அங்கிருந்து இந்த கெனாலுக்குள்ள போயிடுது ரைட்டா இதுதான் வந்து ஜிஎஸ்பியனோட ரோல் இதே ஃபொராமன் லசிரத்துல இன்டர்னல் கேரோட்டைட் ஆர்டரியும் போகுது சுத்தி சிம்பத்தட்டிக் பிளக்சஸ் இருக்கு அந்த சிம்பத்தட்டிக் பிளக்சஸும் இதுக்குள்ள போகுது இதுல இருந்து வர்ற சிம்பத்தட்டிக் பிளக்சஸ்ல இருந்து வர பிரான்ச்சுக்கு பேரு டீப் பீட்ரோசல் நர்வ் இந்த டீப் பீட்ரோசல் நர்வும் கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வும் சேர்ந்து ஃபார்ம் பண்ற நர்வுக்கு பேர் தான் நர்வ் ஆஃப் டெரிகாய்டு கெனால் அதர்வைஸ் கால்ட் விடியன்ஸ் நர்வ்னு பேர் இந்த V1 பிரான்ச்ல இருந்து மூணு டிவிஷன் வருது லாக்ரைமல் ஃப்ரான்டல் நேசோசிலியரி இதுல லாக்ரைமல் பிளான்ச்சுக்கு இந்த இடத்துல இந்த மேக்சிலரி நர்வ்ல இருந்து இந்த இடத்துல 3 டெர்மினல் டிவிஷன்ஸ் வரும் ஜைகோமேட்டிக் இன்ஃப்ரா ஆர்பிட்டல் அப்புறமா போஸ்டீரியர் சுப்பீரியர் ஆர்பிட்டல் இந்த ஃபைபர் விடியன் நர்வ் வந்து இந்த டெரிகோ பேலட்டைன் கேங்க்லியன்ல ரீச் பண்ணும் இதுல பாராசிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் மட்டும் இந்த இடத்துல ரிலே ஆகும் ரிலே ஆயிட்டு போஸ்ட் கேங்க்லியானிக் ஃபைபர்ஸ் இங்கிருந்து கிளம்பி போய் ஜைகோமேட்டிக் வழியா கம்யூனிகேட்டிங் பிரான்ச் மூலமா லாக்ரைமல் கிளாண்ட ரீச் பண்ணி லாக்ரைமல் கிளாண்டுக்கு சப்ளை கொடுக்கும் புரிஞ்சுச்சா இது நம்ம ஏற்கனவே ட்ரைஜெனல் நர்வ்ல பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம இதை வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நமக்கு என்ன புரியணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைபர் பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஃபைபருக்கு பேர் என்ன பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ்ல இருந்து வர ஃபைபர் அது வந்து எஸ்பிஇ ஃபைபர் அந்த எஸ்பிஇ ஃபைபர்ல இருந்து 9 பிரான்ச் வருது அதுலேருந்து வர முதல் பிரான்ச் ஸ்டெப்பீடியஸ் அதுக்கப்புறமா ஸ்டைலோமாஸ்டைட் ஃபோரமனுக்கு அப்புறமா 3 பிரான்ச் அதுக்கப்புறமா டெர்மினல் பிரான்ச்சஸ் 5 பிரான்ச் முடியுது அதுதான் வந்து எஸ்பிஇ ஃபைபர் அது வந்து மசில்ஸ் டெவலப்பிங் ஃப்ரம் செகண்ட் ஃபெரிஞ்சியல் ஆர்ச்சுக்கு சப்ளை பண்ணுது செகண்டா இருக்கிற ஃபைபர் வந்து ஜிவிஇ ஃபைபர் ஜிவிஇ ஃபைபர் ரெண்டு இடத்துக்கு போகணும் ஒன்னு டெரிகோ பேலட்டைன் கேங்க்லியா ரெண்டு சப்மாண்டுலர் கேங்க்லியா டெரிகோ பேலட்டைன் கேங்க்லியானுக்கு இங்க இருந்து ஃபைபர்ஸ் எப்படி போகுது டெரிகோ பேலட்டைன் கேங்க்லியானுக்கு ஜெனிகுலேட் கேங்க்லியானுக்கு அப்புறமா ஒரு பிரான்ச் கொடுக்குது அந்த பிரான்ச்சுக்கு பேரு கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ் அது போய் விடியன் கெனால் அல்லது டெரிகோயிட் கெனால் மூலமா உள்ள போய் டெரிகோ பேலட்டைன் கேங்க்லியானுக்கு சப்ளை பண்ணும் டெரிகோ பேலட்டைன் கேங்க்லியான் ஸ்ட்ரக்சரலி ரிலேட்டட் வித் மேக்சிலரி நர்வ் அதுல இருந்து வர பிரான்ச்சஸ் தான் ஜைகோமேட்டிக் அண்ட் இதுக்கு பேர் என்ன ஜைகோமேட்டிக் இன்ஃப்ரா ஆர்பிட்டல் போஸ்டீரியர் சூப்பீரியர் ஆர்பிட்டல் ஸோ இங்கிருந்து வர பிரான்ச் போய் கம்யூனிகேட்டிங் பிரான்ச்சா லாக்ரைமல் நர்வ் என்ன ஆகும் அங்கிருந்து லாக்ரைமல் கிளாண்டுக்கு செக்ரீட்டோமோட்டர் ஃபங்க்ஷன் கொடுக்குது ஸோ இதுதான்
ஜிவிஇல வர டெரிகோபாரடின் கேங்கியன் அதாவது ஜிஎஸ்பிஎன் கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ் ஒரு பிரான்ச்சோட கோர்ஸ். அதுதான் வந்து என்ன பண்ணுது, டேக்கிங் பாராசிம்பதடிக் செக்ரெட்டோமோட்டார் ஃபைபர்ஸ் டு டெரிகோபாரடின் கேங்கியன் அண்ட் சப்ளைங் லக்ரிமோகுளின். ஆல்சோ தேர் ஆர் சோ many இன்டைரக்ட் பிரான்ச்சஸ் ஃப்ரம் த டெரிகோபாரடின் கேங்கியன் கோயிங் டு வேரியஸ் ரீஜன்ஸ். கிரேட்டர் பாரடைன், லெசர் பாரடைன் கீழே போகுது, ஃபெரிஞ்சியல் ஒன்று இங்கே போகுது, ஸ்பீனோ பாரடைன் ஒன்று உள்ள போகுது, மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் உள்ள போகும். அங்கிருந்து போற நர்வ்ஸ்லாம் இன்டைரக்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் மேக்ஸிலரி நர்வ். அந்த இன்டைரக்ட் பிரான்ச்சஸ் எல்லாம் வில் சப்ளை த நேசல் கிளான்ஸ் அண்ட் நேசல் மியூகோஸாக சப்ளை பண்ணும். அது வந்து ரொம்ப டீடைல்டா வி ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் இன் ட்ரைஜெமினல் நர்வ் அனாட்டமி. ஸோ ட்ரைஜெமினல் நர்வ் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெரிகோபாரடைன் ஃபோசா, டெரிகோபாரடைன் கேங்கியா, டைரக்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் மேக்ஸிலரி நர்வ், இன்டைரக்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் மேக்ஸிலரி நர்வ் எல்லாமே. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிபீட் தி சேம் திங். ஸோ நாம வந்து வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, ஃபேஷியல் நர்வோட முக்கியமான அனாட்டமி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நியூக்ளியஸ் அதை பார்த்துட்டோம். செகண்டாக வர முக்கியமான அனாட்டமி வந்து ஜிவிஇ ஃபைபர்ஸ். ஜிவிஇ ஃபைபர்ஸ் ரெண்டு இருக்கு, ஒன்று டெரிகோபாரடைன் கேங்க்லியனுக்கு போற ஜிஎஸ்பிஎன் அதை பார்த்தோம், ரெண்டாவது சப்மாண்டிபுலர் கேங்க்லியனுக்கு போகணும். அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நான் இந்த பார்ட்டை எரேஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ நமக்கு டெரிஜினல் கேங்க்லியன் பி டூ எல்லாம் வேணும். ஸோ இந்த ஜிஎஸ்பிஎன் பார்ட்டை மட்டும் ஐ வில் எரேஸ். ஜிஎஸ்பிஎன் பார்ட் மட்டும் எரேஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். இப்ப அதே சேம் லாஜிக் தான். இப்ப வி ஒன் சொன்னோம், வி டூ சொன்னோம், வி த்ரீன்னு ஒன்று இருக்கு, அதான் வந்து மேண்டிகுலர் நர்வ். இந்த ட்ரைஜெனல் கேங்க்லியனுக்கு மூணு நியூக்ளியஸ் இருக்கு, பான்டைன், மீசன் கெஃபாலிக் அண்ட் ஸ்பைனல். இன்னொரு மோட்டார் நியூக்ளியஸ் இருக்கு, அது பான்ஸ்ல இருக்கு. அங்கிருந்து கிளம்பி வர ஃபைபர்ஸ் தான் ட்ரைஜெனல் கேங்க்லியனை ரீச் பண்ணுது. அந்த ட்ரைஜெனல் கேங்க்லியன்ல இருந்து வி த்ரீன்னு ஒரு பிரான்ச் வரும். அந்த பிரான்ச் வந்து ஃபொராமன் ஓவேரி மூலமா இட் என்டர்ஸ் இன் டு இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா. இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசாங்கிறது இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் லேட்டரல் டு டெரிகோபாரடைன் ஃபோசா. இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் லேட்டரல் டு டெரிகோபாரடைன் ஃபோசா. இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, வெறும் மசில் தான் இருக்கு. டெரிகாய்டு மசில்ஸ் இருக்கும், மேக்சிலரி ஆர்டரியோட பிரான்ச்சஸ் இருக்கும், டெரிகாய்டு பிளெக்சஸ் ஆஃப் மெயின் இருக்கும், கூடவே மேண்டிகுலர் நர்வ் இருக்கும். இதெல்லாம் இருக்கிற அந்த ஃபோசாக்கு பேர் தான் இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா. இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஹெடனெக்ல ஓரல் கேவிட்டி மெலிங்கன்சி சர்ஜரிஸ் பண்ணும்போது இஃப் இட் இஸ் இன்வால்விங் இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா தே வேர் கன்சிடர்ட் அஸ் இட் கேனாட் பி எக்ஸசைஸ். நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க. பட் நவ டேஸ் சர்ஜன்ஸ் ஆர் ஏபிள் டு எக்ஸசைஸ் ஈவன் அப் டு த இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசா, ஸ்பெஷலி ஓரல் கேவிட்டி மெலிங்கன்சிஸ். ஸோ அதான் வந்து அதோட ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசாவோட சுப்பீரியராக ஒரு ஃபொராமன் இருக்கு. அந்த ஃபொராமன் பேர் தான் ஃபொராமன் ஒபைல். அந்த ஃபொராமன் ஒபைல் வழியாக வி வில் பி கெட்டிங் த மாண்டிபுலர் டிவிஷன். மேண்டிபுலர் டிவிஷனை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம ட்ரைஜெனல் நர்வில் பார்த்துருக்கோம். ஸோ மேண்டிபுலர் நர்வில் இருந்து மெயினாக வந்து ட்ரங்க்ல இருந்து ஒரு சென்சரி பிரான்ச்சும் மூணு மோட்டார் பிரான்ச்சும் வரும். ஆன்டீரியர் டிவிஷன்லேருந்து ஒரு சென்சரியும் மூணு மோட்டார் பிரான்ச்சும் வரும். போஸ்டீரியர் டிவிஷன்லேருந்து மூணு சென்சரி பிரான்ச் வரும். ஒன்று வந்து என்ன, ஆரிகுலோ டெம்போரல், இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஆர்டிக் கேங்க்லியா. இன்னொன்று வந்து என்ன, இன்ஃப்ரா ஆல்வியோலர் நர்வ். இன்னொன்று வந்து லிங்குவல் நர்வ். இந்த லிங்குவல் நர்வ் தான் நம்மளுக்கு இப்போ இம்பார்ட்டன்ட். லிங்குவல் நர்வ், லிங்குவல் நர்வ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ ஜிஎஸ்ஏ ஃபைபர். டச் பெயின் டெம்பரேச்சர் ஃப்ரம் த ஆன்டீரியர் டூ தேர்ட் ஆஃப் த டங்கை எடுத்துகிட்டு வரது தான் இந்த லிங்குவல் நர்வோட ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு என்ன ஒரு கேங்க்லியன் பார்த்துக்கோம், டெரிகோபாரடைன் கேங்க்லியன். இன்னொரு முக்கியமான கேங்க்லியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்மாண்டிபுலர் கேங்க்லியன். ஸோ இந்த சப்மாண்டிபுலர் கேங்க்லியானுங்கிறது டங்குக்கு கீழே சப்மாண்டிபுலர் கிளாண்டோடவே சேர்ந்து இருக்கிற ஒரு கேங்க்லியன் தான் சப்மாண்டிபுலர் கேங்க்லியன். அந்த சப்மாண்டிபுலர் கேங்க்லியானுக்கு இப்போ என்ன போய் சேரணும், ஃபைபர்ஸ் போய் சேரணும். ஸோ எந்த ஒரு பாராசிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தேர் ஷுட் பி த்ரீ ஃபைபர்ஸ். ஒன்று சென்சரி ஃபைபர், ரெண்டு பாராசிம்பத்திக் ஃபைபர், மூணு சிம்பத்திக் ஃபைபர். ஃபார் பெரிகோபாரடைன் கேங்க்லியான் வி ஹவ் ஆல்ரெடி சீன் சென்சரி ஃபைபர் இஸ் மேக்ஸிலரி, பாராசிம்பத்திக் ஃபைபர் இஸ் த்ரூ கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ் த்ரூ ஃபேஷியல் நர்வ். சிம்பத்திக் ஃபைபர்ஸ் ஆர் த்ரூ டீப் பீட்ரோசல் நர்வ் ஃப்ரம் இன்டர்னல் கேரோடின் ஆர்டரி, பிளெக்சஸ் அரௌண்ட் இன்டர்னல் கேரோடின் ஆர்டரி. சிமிலர்லி சப்மாண்டிபுலர் கேங்க்லியானுக்கு வி ஹவ் ஆல்ரெடி சீன் சென்சரி ஃபைபர் வந்து ரீச் ஆகிடுச்சு, இட் இஸ் லிங்குவல் நர்வ், பிரான்ச் ஆஃப் மேண்டிபுலர் நர்வ். இதுக்கப்புறம் பாராசிம்பத்திக் ஃபைபர் ஒன்று வரணும், அஸ் வெல் அஸ் இன்னொன்று என்ன வரணும், இன்னொன்று வந்து சிம்பத்திக் ஃபைபர் வரணும். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு இந்த டெர்மினல் பிரான்ச்சஸ் தேவையில்லை, டெர்மினல் பிரான்ச்சஸ் நம்ம பார்த்துக்கணும். இப்போ மிடிலியர் கேவிட்டியிலிருந்து ஃபேஷியல் நர்வ் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் 6-7 millimeter அபவ் த ஸ்டைலோமாஸ்டைட் ஃபோராமன் இட் கிவ்ஸ் அ பிரான்ச். This branch is called chorda tympanic branch of facial nerve. Chorda tympanic branch of facial nerve. So chorda tympanic branch of facial nerve is a branch
originating 7 millimeters just above the stylomastoid foramen, and it makes an angle. Main facial nerve makes an angle. This is the cardofacial angle. This is a very important part. When we are doing cochlear implant surgery, through this one, we make a, in the surgery, in the caudate tympani, facial nerve nadula, we will be drilling and we will be opening this area. In the surgery, posterior tympanotomy. Tympanotomy is a laparotomy. Laparotomy is opening the abdomen and seeing the laparotomy. That is opening and seeing middle ear cavity is called tympanotomy. It is called tympanic bone. Tympanic bone, that is middle ear cavity, we open it and see that it is tympanotomy. So, the tympanotomy is two different. Posterior line and solid. So, anterior one. Tympanic membrane elevate panni middle ear cavity examine, it is called anterior tympanotomy. The same procedure, if you are going through between the caudofacial angle, between caudotympanic nerve and the facial nerve, we are entering the middle ear cavity, it is called posterior tympanotomy. It is a very important approach for doing cochlear implantation. Cochlear implantation, after making this window, we will drill in the inner part. Round window, we will make a perforation, we will put the and the cochlear implant la undu idella undu nam adukku la pass panuvom adula pass panni da electrodes undu we will insert it inside the cochlea gently adukku or force up switch or special force up switch we will do it. So adha da inda part. So enna solrom posterior tympanotomy nu solrom. Anterior tympanotomy is by elevating the tympanic membrane through external aortic canal. Posterior tympanotomy is by drilling the bone between facial nerve and the caudotympani. So okay, idhu da undu inge irundhu vara branch ke peru da caudotympani. In the caudate tympani now, it will enter into the middle ear cavity will enter posterior and medial wall in the enter or fissure la. It passes inside the middle ear cavity and it reaches the anterior to medial wall to nadula or fissure valiya, tympanic fissure valiya, it comes out, it comes out. So if it comes out and it reaches the infratemporal fossa. So if infratemporal fossa anatomy, it is a fossa, it is a space just below temporal fossa, front, lateral border with the ramus of mandible. Ramus of mandible. Medially, it has the pterygopalatine fossa and pterygoid plates. Pterygoid plate. Okay, ma? So, superior part of the skull base. It is mainly the sphenoid bone. That is the foramen. And the foramen is the foramen ovale. And the foramen ovale, we are getting a mandibular nerve down. That is the posterior division of the branch of the lingual nerve. And the lingual nerve is going to the caudate tympani nerve. The lingual nerve will go in the caudate tympani nerve will merge, and this caudate tympani nerve will travel along with lingual nerve. It will be traveling along with lingual nerve, and it will reach the submandibular ganglia. So, fibers from the superior salivatory nucleus, comes out of the cranium, cerebellopontine angle, internal acoustic meatus, labyrinthine segment, geniculate ganglia, keeps on passing. Just before stylomastoid foramen exit, it re-enters into the caudate tympani nerve, enters into the middle ear cavity, comes out of middle ear cavity, enters into infratemporal fossa, it will be continuing along with lingual nerve, it will be going and it will be reaching the submandibular ganglia. So, endu or parasympathetic ganglia eduthukittomnala adukku sensory fiber varanum, parasympathetic fiber varanum, sympathetic fiber varanum. So, sensory vandiruchu lingual nerve, parasympathetic through caudate tympani nerve vandiruchu. Innoru mukhyamana branch vandu sympathetic supply. So, the sympathetic supply eppadi varudhu appdinu kettingna, submandibular gland is supplied by facial artery. Facial artery is a branch of external carotid artery. So external carotid artery is suthiyo, we will be having sympathetic plexus. So some part of sympathetic plexus will come into facial artery, and through facial artery it reaches submandibular ganglia. And so ipa complete aayidhu. Submandibular ganglia is a parasympathetic ganglia. It consists of lingual nerve, it consists of parasympathetic secretomotor fibers from the caudate tympani nerve, and it also has one more sympathetic fibers from the facial nerve. Ellame vandu it reaches the submandibular ganglia. So after reaching post, ella fibers just passes, only the parasympathetic fibers will relay and post ganglionic fibers starts, and post ganglionic fibers reaches submandibular salivary gland and sublingual salivary gland, and adula secretomotor functions stimulate pannum. Idhuda vandu enna fiber paathukom. Ippo nama rendu fiber paathukom. Enna fiber paathukom, onnu vandu principal nucleus of facial nerve irundhu vara 9 fiber paathukom. அடுத்ததா ஜெனரல் விசரல் எஃபரண்ட், அதாவது பாராசம்பதடிக் செக்ரீட்டோ மோட்டார் ஃபைபர்ஸ்ல இருந்து வர ரெண்டு முக்கியமான பிரான்ச். பெரியோ பாரடைன் கேங்லியா நோக்கி போற பிரான்ச்சுக்கு பேரு
கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் அதே இது சப்மைக்ரோபியல் கேங்க்லியனை நோக்கி வர ஃபைபர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் காடா டிம்பானிக் நர்வ். ஸோ காடா டிம்பானிக் நம்ம பார்த்துட்டதுனால வி வில் கம்ப்ளீட் ஒன் மோர் ஃபைபர் அலாங் வித் திஸ் ரொம்ப ஈஸி. இன்னொரு ஃபைபர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்விஏ ஃபைபர். ஸோ மூணாவது வர ஃபைபருக்கு பேர் என்ன? எஸ்விஏ ஃபைபர், ரைட்டா? ஓகே, மூணாவது வர ஃபைபருக்கு பேர் எஸ்விஏ ஃபைபர். ஸோ இந்த எஸ்விஏ ஃபைபருங்கிறது என்ன? டேஸ்ட் சென்சேஷன் ஆர் ஆல்ஃபாக்ஷன், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை பண்ற ஃபைபர் தான் நம்ம என்ன ஃபைபர்னு சொல்றோம், எஸ்விஏ, ஸ்பெஷல் விசல் எஃபரன்ட் ஃபைபர்ஸ் சொல்றோம். இந்த எஸ்விஏ ஃபைபர்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா அதுவும் சேம் தான். எங்கேனா இந்த காடா டிம்பானிக் பிரான்ச் டசன்ட் எண்ட் வித் சப்மண்டிபுலர் கேங்க்லியா, இட் கண்டினியூஸ் அலாங் வித் லிங்குவல் நர்வ் அண்ட் ஸோ ஆன்டீரியர் டூ தேர்ட்ஸா இருக்கிற டங்குல இருக்கிற ஃபில்லிஃபார்ம் பேப்பிலி டேஸ்ட் பட்ஸ்ல இருந்து டேஸ்ட் சென்சேஷன்ஸை எடுத்துக்கிட்டு இந்த காடா டிம்பானிக் நர்வுக்குள்ள இந்த எஸ்விஏ ஃபைபர்ஸ் என்டர் ஆகுது. இந்த கனெக்டிங் பண்ணினவங்களுக்கு எஸ்விஏ ஃபைபர்ஸ் என்டர் ஆகுது, அது அப்படியே ட்ராவல் ஆகுது, ட்ராவல் ஆகுது, ட்ராவல் ஆகுது, ட்ராவல் ஆகுது. இட் வில் ரீச் த இன்ஃப்ரா டெம்போரல் போசா. ஃப்ரம் லிங்குவல் நர்வ் இட் கெட் டிஸ்கனெக்டட், இட் கம்ஸ் இன் டு த மிடில் இயர் கேவிட்டி. இட் கம்ஸ் 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 ரீச் த ஃபேஷியல் நர்வ் அண்ட் இட் வில் கோ 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 இட் வில் ரீச் த ஜெனிகுலேட் கேங்க்லியான். ஸோ ஜெனிகுலேட் கேங்க்லியான் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேங்க்லியான் வித் ரெகார்ட்ஸ் டு எஸ்விஏ ஃபைபர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெனிகுலேட் கேங்க்லியான்ல தான் இந்த டேஸ்ட் ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து ரிலே ஆகும். இது எல்லாமே அப்ப என்ன அர்த்தம், ப்ரீ கேங்க்லியானிக் ஃபைபர்ஸ், இதுக்கப்புறமா சாரி இது எல்லாமே போஸ்ட் கேங்க்லியானிக் ஃபைபர்ஸ், இதுக்கப்புறமா வர்றது ப்ரீ கேங்க்லியானிக் ஃபைபர்ஸ். ஸோ எஸ்விஏ ஃபைபர்ஸ் அதோட பிரான்ச்சும் இஸ் ஒன்லி த்ரூ காடா டிம்பானிக் நர்வ். டெரிகோபாரினைக் கேங்க்லியானோட ஃபைபர்ஸ் வந்து த்ரூ கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் பீட்ரோசல் நர்வ், எஸ்எம்ஜி வந்து காடா டிம்பானிக். அகைன் எஸ்விஏ ஃபைபர்ஸோட ஃபைபர்ஸ் வந்து எப்படி போகுதுன்னா இட் இஸ் அகைன் த்ரூ காடா டிம்பானிக் நர்வ். ஸோ காடா டிம்பானிக் நர்வ் மூலமா தான் இந்த ஃபைபர்ஸும் இருக்கு. ஸோ காடா டிம்பானிக் நர்வ் ஆன்டீரியர் டூ தேர்ட்ஸ் டங்குல இருந்து டேஸ்ட் சென்சேஷன் எடுத்துக்கிட்டு லிங்குவல் நர்வ் கூடவே டிராவல் ஆகி வந்து இன்ஃப்ரா டெம்பரல் ஃபோசால இருந்து வெளியில வந்து மிடில் இயர் கேவிட்டிக்குள்ள வந்து ஃபேஷியல் நர்வ் அட்டாச் பண்ணி ஜெனிகுலேட் கேங்க்லியன்ல வந்து ரிலே ஆகிட்டு ப்ரீ கேங்க்லியானிக் ஃபைபர்ஸாக கொண்டு போய் எந்த நியூக்ளியஸ்ல சேர்க்குது, இட் ரீச்சஸ் நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிடேரியஸ். ஸோ காடா டிம்பானிக் பிரான்ச்சுங்கிற பிரான்ச்சை வென் வி ஆர் டிஸ்டர்பிங் இட் இன் மிடில் இயர் சர்ஜரி, டிம்பானோபிளாஸ்டி, மாஸ்டரெக்டமி அந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது இந்த நர்வை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா ரெண்டு ஃபங்க்ஷன் போகும். பேஷண்ட் கிட்ட கேட்டோம்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ஒன்று டேஸ்ட் தெரியாது, ஆனால் அதை விட அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கிற சென்சேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சலைவேஷன் குறையும். ரெண்டு ஃபங்க்ஷனையுமே காடா டிம்பானிக் தான் பண்ணும், பட் ஸ்டில் ஒரு ஹாஃப் ஆஃப் டங்கு தான் இது கேரி அவுட் பண்ணுது, ரிமைனிங் ஹாஃப் இஸ் டேக்கன் கேர் பை த அதர் காடா டிம்பானிக் நர்வ். ஸோ இது அவ்வளவு கிளாசிக்கலான ஒரு சிம்டமாக அவங்களுக்கு இருக்காது. டெஃபினெட்லி டிஃப்ரென்ஸ் இன் டேஸ்ட் அவங்களால ஃபீல் பண்ண முடியும், பட் ஸ்டில் ஸ்லோலி த ஆப்போசிட் சைடு வந்து இருக்கிறதுனால இந்த பேஷண்ட் வில் கெட் அடாப்டட் டு த டேமேஜ் ஆஃப் காடா டிம்பானிக் நர்வ். ஓகே, அதுதான் வந்து இதோட ஒரு முக்கியமான அனாட்டமிக்கல் இம்பார்ட்டன்ஸ், அதான் வந்து காடா டிம்பானிக் நர்வோட அனாட்டமிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அண்டில் அதர்வைஸ் வெரி வெரி நெசசரி, காடா டிம்பானிக் நர்வை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, காதுல சர்ஜரி பண்ணிட்டு நாக்கில் பிரச்சனை கொடுக்கக்கூடாது. ஸோ அண்டில் அதர்வைஸ் நெசசரி வி ஷுட் நெவர் இன்ஜியூர் காடா டிம்பானிக் நர்வ். ஓகே, ஸோ நம்ம ஃபேஷியல் நர்வில் இருக்கும்போது மூணு ஃபைபர்ஸ், நாலு ஃபைபர்ஸ் இருக்கு, அதில் மூணு ஃபைபர் பார்த்துட்டோம். பிரின்சிபல் இங்கிலீஷ் பேர் எஸ்விஇ, எஸ்விஇ ஃபைபர் என்னன்னு பார்த்துட்டோம், ஜிவிஇ என்னன்னு பார்த்துட்டோம், எஸ்விஏ என்னன்னு பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஃபைபர் தான் இருக்கு, அது ரொம்ப ஈஸி, அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்ஏ, அதாவது டச் பெயின் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸ். டச் பெயின் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸ் ஆர் கேரி அவுட் பண்ணுற நியூக்ளியஸ் வந்து ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ், ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ், அதான் வந்து அந்த டச் பெயின் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸ் கேரி அவுட் பண்ணுது. ஓகே, ஸோ மிச்சம் பார்த்தாலும் அனுப்பிச்சது. ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, இருக்கிறதுலே ஈஸியான ஃபைபர் தான் இந்த ஃபைபர் தான். ஏன் இதை நான் வந்து ரொம்ப ஈஸியான ஃபைபர்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான், இதோட நியூக்ளியஸ் வந்து ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இட் என்டர்ஸ் இன்டு த இன்டர்னல் அக்வஸ்டிக் மியாட்டஸ், ரீச்சஸ் த ஜெனிகுலேட் கேங்க்லியன். ஸோ டச் பெயின் டெம்பரேச்சருங்கிறதுனால வி வில், இது வந்து ஒரு அஃபரன்ட் ஃபைபர் தானே, லைக் எப்படி காடா டெம்பானிக் ட்ரேஸ் பண்ணணும் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணணும். நம்ம மோட்டார் பார்ட் ஆஃப் ட்ரைஜெமினல் சாரி மோட்டார் பார்ட் ஆஃப் ஃபேஷியல் பார்க்கும்போது ஸ்டைலோமாஸ்டாய்ட் ஃபோராமன்ல இருந்து வர பிரான்ச்சஸ் பார்க்கணும், மூணு பிரான்ச். ஒன்று வந்து போஸ்டீரியர், போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச், இன்னொன்று வந்து ஸ்டைலோமாய்ட், இன்னொன்று வந்து நர்வ் டு டைகாஸ்ட்ரிக். இதுல இந்த போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச் ஒன்று இருக்கு இல்லையா, போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச், அந்த பிரான்ச் தான் ரெண்டு ஃபங்க்ஷனும் பண்ணுது. என்னென்ன ஃபங்க்ஷன்? இட் சப்ளைஸ் வெஸ்டீஜியல் மசில்ஸ் ஆஃப் த பின்னா, பின்னால இருக்கிற வெஸ்டீஜியல் மசில்ஸுக்கு மோட்டார் சப்ளை கொடுக்குது. தவிர இட் ஆல்சோ டேக்ஸ் சம் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டச் பெயின் அண்ட் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸ் ஃப்ரம் த பின்னா, அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இட் டேக்ஸ் இம்பார்ட்டன்ட்லி எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனலில்
superior quadrant la, superior quadrant la it supplies the touch screen temperature fibers external water channel. Yeah, idha na ivlo stress panni solrana, it is an important MCQ. Enna MCQ appdi kettingna, it's Selberger sign. Selberger sign appdi onnu irukku. இந்த சைன்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஷண்ட்டை நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு 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 ப்ரோப் எடுத்து வென் யூ ஆர் டச்சிங் த சுப்பீரியர் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆர்டரியல் டச் பண்ணும்போது பேஷண்ட் வில் ஹேவ் நோ சென்ஸ் ஆஃப் பெயின். அவங்களுக்கு வந்து இந்த டச் சென்சேஷனை ஃபீல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் அந்த மாதிரி டச் சென்சேஷனை ஃபீல் பண்ணாம இருக்கிறது இருந்தால் அதாவது என்ன சைன் சொல்லணும்னா பிக்சல் பர்கர் சைன். அதர் குவாட்ரன்ட்ஸ்ல நீங்க டச் பண்ணும்போது பேஷண்ட் வில் ஃபீல் த டச் சென்சேஷன், பட் சுப்பீரியர் குவாட்ரன்ட்ல தே ஓன்ட் ஃபீல் த touch pain sensation. And the sign is called Hitzelberger sign. It is a very important sign and it is positive in acoustic neuroma, otherwise called vestibular schwannoma. எப்ப வெஸ்டிபுலர் ஷாமனோமாங்கிற அந்த எயித் கிரேனியல் டியூமர் இருக்கோ அந்த டியூமர்ல ஒரு முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எயித் கிரேனியல் வந்து இட் மே கம்ப்ரஸ் த ஃபேஷியல் நர்வ் ஃபைபர். அப்படி ஃபேஷியல் நர்வ் ஃபைபர்ஸ் கம்ப்ரஸ் பண்ணும்போது பேஷண்ட் மே நாட் ஹேவ் ஃபேஷியல் நர்வ் பேலன்சி, பட் this touch pain temperature fibers can be affected and this may present as an earlier sign when the patient is now examined பண்ணும்போது, when we are examining the external artery canal, when we are touching the external artery canal, patient ஆன the sensation feel பண்ண முடியலனா அத Hitzelberger sign சொல்லுவோம். immediately we should ask for என்ன MRI contrast with gadolinium enhancement. எதுக்காகனா to rule out vestibular schwannoma. இந்த சைனுக்கு பேரு Hitzelberger sign. So, in the posterior auricular branch, touch pain temperature fibers are எடுத்துக்கிட்டு fibers எல்லாம் மேலே ஏறுது மேலே ஏறுது மேலே ஏறுது மேலே ஏறுது மேலே ஏறுது. அகெயின் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜெனிகுலேட் கேங்லியன். ஏன்னா ஜெனிகுலேட் கேங்லியன்ல ரெண்டு ஃபைபர்ஸ் இல்லையா, ரெண்டு ஃபைபர்ஸ் இல்லையா, ரெண்டு ஃபைபர்ஸ். என்னென்ன ஃபைபர்ஸ்? ஒன்று டேஸ்ட், ரெண்டாவது டிபிடி டச் பெயின் டெம்பரேச்சர். ஸோ எஸ்விஏ ஃபைபர்ஸும் ஜிஎஸ்ஏ ஃபைபர்ஸும் ரெண்டு ஃபைபர்ஸும் ரிலே ஆகிற கேங்லியன்னா ஜெனிகுலேட் கேங்லியன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிரான்சஸ் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் அண்ட் இட்ஸ் அப்ளைட் அனாட்டமி. மெயினான அனாட்டமி, மெயின்லி சிக்னிஃபிகண்ட் திங்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, டக்குன்னு ஒரு சின்ன ரீகே பார்த்தோம்னா, ஓகே இப்போ ஃபேஷியல் நர்வ். ஃபேஷியல் நர்வ் இஸ் அதர்வைஸ் ஃபேஷியல் நர்வ் வந்துட்டு பார்த்தோம்னா இட் இன்க்ளூட்ஸ் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸ். என்ன ஃபைபர்ஸ்? எஸ்விஇ ஃபைபர்ஸ், ஜிஇஇ ஃபைபர்ஸ், எஸ்விஏ ஃபைபர்ஸ், ஜிஎஸ்ஏ ஃபைபர்ஸ். எஸ்விஇ ஃபைபர்ஸ்னா என்ன? இட் இஸ் மசில்ஸ் ஆஃப் பேரஞ்சல் ஆர்ச்சஸ் சப்ளை பண்ணுவாங்க, எஸ்விஇ ஃபைபர்ஸ். இன்னொரு ஃபைபர் என்ன? ஜிவிஇ ஃபைபர், அதாவது பாராசிம்பத்திக் செக்ரீட்டோ மோட்டார் ஃபங்க்ஷன். பாராசிம்பத்திக் செக்ரீட்டோ மோட்டார் ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்தது எஸ்விஏ ஃபைபர்ஸ், அதாவது டேஸ்ட் சென்சேஷன். அடுத்தது ஜிஎஸ்ஏ ஃபைபர்ஸ், அதாவது டச் பெயின் அண்ட் டெம்பரேச்சர் சென்சேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரின்சிபல் நியூக்ளியஸ் ஆஃப் பேஷியன்ல இருந்து வர ஃபைபர்ஸ் தான் பேஷியன் நோ ப்ராப்பர். பாக்கி மூணு நியூக்ளியஸ்ல இருந்து வர ஃபைபர் டுகெதரா சேர்த்து வி கால் இட் இஸ் nervous intermediates or intermediate nerve of Ressberg. Even though they are termed separately, இது எல்லாமே ஒரே bundle ஆ தான் travel பண்ணும். But அதோட functions சொல்லணும், எதோடவும் sync ஆகாம it is going separately, it reaches its target organ. அதான் வந்து point. So principal nucleus of facial nerve இருந்து வர first branch is nerve to stapedius. அதுக்கு அடுத்தது மூணு branch at the stylomastoid foramen region, கீழே வந்து மூணு branch கொடுக்குது. One is nerve to digastric stylomyoid. அதுக்கப்புறமா இன்னொரு பிரான்ச் வந்து போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச். அதுக்கப்புறமா ஃபைவ் டெர்மினல் பிரான்சஸ். இதான் வந்து பிரின்சிபல் நியூக்ளியஸ்லேருந்து ஒரு ஃபைபர். ஜிவிஇ ஃபைபர் ரெண்டு இடத்துக்கு போகணும், ஒன்று பிபிஜி டெரிகோபாரடைன் கேங்லியா, இன்னொன்று எஸ்எம்ஜி சப்மாண்டிபுலர் கேங்லியா. பிபிஜிக்கு எடுத்துகிட்டு போகிற ஃபைபர்ஸ் கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் ஃபைபர்ஸ் இருந்தால், எஸ்எம்ஜிக்கு எடுத்துகிட்டு போகிற ஃபைபர்ஸ் காரோட்டிக் பைனல். கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் ஃபைபர்ஸ் இருந்தால் ஜெனிகுலேட் கேங்லியனுக்கு அப்புறமா ஒரு பிரான்ச்சாக வெளியில் போய் மிடில் கிரேனியல் ஃபோசாக்குள்ள போய் ஃபோராமென் லேசருக்குள்ள போய் அங்கிருந்து மீடியம் கேனலில் ட்ராவல் பண்ணுவோம். இன்டர்னல் கேரோட்டிடாட்டில் வந்து சிம்பாத்திக் பிளக்ஸஸ் வரும், சிம்பாத்திக் பிளக்ஸஸ் இதுவும் ஜாயின் ஆகி ஒரே நேரம் டெரிகோபாரடைன் கேங்லியன் போகும். டெரிகோபாரடைன் கேங்லியன் வந்து ஆப்டிக் பிரான்ச் ஒன்று ஜைகோமேட்டிக் வழியாக போய் ரீச்சஸ் த லாக்ரிமல் நர்வ் அண்ட் கிவ்ஸ் லாக்ரிமேஷன். இட் ஆல்சோ கோஸ் த்ரூ வேரியஸ் அதர் ஃபோராமென் ஸ்பீனோ பாரடைன். இட் என்டர்ஸ் த்ரூ த ஃபேரிஞ்சியல் பிரான்ச், கிரேட்டர் பாரடைன் பிரான்ச், வெவ்வேறு பிரான்ச்சாக இட் ரீச்சஸ் வெவ்வேறு பார்ட்ஸ் அண்ட் இட் வில் கோ. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதில் வந்து த்ரூ காடா அது த்ரூ கிரேட்டர் சூப்பர்ஃபிஷியல் ஃபைபர்ஸ் தான் எஸ்எம்ஜி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் சப்மாண்டிபுலர் கேங்லியா த்ரூ காடாடிக் பைனல். அடுத்து வர ரெண்டு பிரான்ச் இதுதான், இது வந்து ஜிவிஇ ஃபைபர்ஸ். அடுத்த ஃபைபர் பேர் என்ன? எஸ்விஏ. எஸ்விஏக்கும் அதே காடாடிக் பைனல் பிரான்ச் தான், எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லை. அடுத்த ஃபைபர் வந்து ஜிஎஸ்ஏ டச் பெயின் டெம்பரேச்சர். அது வந்து த்ரூ என்னென்ன, அது வந்து
போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச் அதுவும் பார்த்தோம். அதோட அசோசியேட்டடா மிக்சல் பர்கர் சைன் சொல்றோம். என்னதான் ஃபேஷியல் நமக்கு கிளாசிக்கலா இந்த நாலு ஃபைபர் இருந்ததுன்னு சொன்னாலும் இன்னொரு முக்கியமான ஃபைபரும் ஃபேஷியல் நமக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஃபைபரும் ஃபேஷியல் நமக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஃபைபர் என்ன ஃபைபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா GVA. ரொம்ப சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல மட்டும் தான் தே டிஸ்கிரைப் திஸ். ஃபேஷியல் நர்வ் ஆல்சோ ஹேஸ் சம் GVA ஃபைபர்ஸ். Some minimal supply. இந்த டெரிகோபாரடைன் கேங்லியான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டெரிகோபாரடைன் கேங்லியான் மாண்டிபுலர் நர்வ் சாரி மேக்சிலரி நர்வ் என்றாகும். இப்போ வந்து இந்த ஜிஎஸ்பிஎன் வழியா வந்து இட் ரீச்சஸ் த டெரிகோபாரடைன் கேங்லியான் இல்லையா. இங்கிருந்து நிறைய பிரான்ச்சஸ் போகுது இல்லையா, இங்க போகும். அதுக்கப்புறமா இங்க போகும். இதுல இங்க போற பிரான்ச்சுக்கு பேர் தான் கிரேட்டர் பாலட்டைன் பிரான்ச். அந்த கிரேட்டர் பாலட்டைன் கூடவே சம் ஆஃப் த ஃபைபர்ஸ் வந்து மேபி ஹேவிங் ஜிவிஏ ஃபைபர்ஸ். இந்த ஜிவிஏ ஃபைபர்ஸோட நியூக்ளியஸ் என்ன சொல்றாங்கன்னா நியூக்ளியஸ் பிராக்டிஸ் வரட்டீரியஸ் தான். டேஸ்ட்டுக்கு இருக்கிற அதே நியூக்ளியஸ் தான் இந்த ஜிவிஏ ஃபைபர்ஸ். ஜிவிஏ என்ன, ஜெனரல் விசரல் அஃபரன், அதாவது ஸ்மூத் மசில்ஸ்ல இருந்து டச் பெயின் சென்சேஷன்ஸ் எடுத்துட்டு வர அஃபரன் ஃபைபர்ஸ் தான் வந்து ஜிவிஏன்னு சொல்றோம். அது வந்து ஃபாரிங்ஸ்ல இருக்கிற கொஞ்சம் பார்ட்ல மினிமல் பார்ட்ல இந்த கிரேட்டர் பாலட்டைன் நர்வ் மூலமா சம் ஆஃப் த ஜிவிஏ ஃபைபர்ஸ் மேக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஸோ ஃபேஷியல் இப்போ ஜிவிஏ அப்படின்னு கொஸ்டின் பண்ணாங்கன்னா ஜிவிஏங்கிற ஃபைபர் வந்து க்ளாசோஃபரிஞ்சியில் இருக்கும், வேகஸ்ல இருக்கும். கூடவே இன்னொரு முக்கியமான நர்வ் ஃபேஷியல் அதை மிஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து எம்சிக்யூ. ஜிவிஏ ஃபைபர்ஸ் க்ளாசோஃபரிஞ்சியில் இருக்கும், வேகஸ்லையும் இருக்கும், கூடவே ஃபேஷியல் நர்வ் இருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சில புக்ஸ்ல வந்து இட் ஹாஸ் மென்ஷன்ட் தட் apart from these four fibers, some of the fibers may also carry GVA fibers through this into the pharynx level konja part ku it may carry solranga. Innor additional ah point enna nu paathina inda conal tympani dhaan taste ku romba mukkiyamana fiber. But sometimes in the GSPN fibers irukkiya, the GSPN fibers irukkiya GSPN sometimes minimal amount ah minimal very minimal ah taste fibers vandu இந்த நர்வ்லயே கொண்டு வந்து டெரிகோ பாரடைனில் கொடுத்து அந்த டெரிகோ பாரடைன் வந்து கிரேட்டர் பாரடைன் வழியாக போய் லெசர் பாரடைன் வழியாக, இது ரெண்டு எக்ஸிட் ஆகும், ஆன்டீரியரா கிரேட்டர் பாரடைன், போஸ்டீரியரா லெசர் பாரடைன். இந்த லெசர் பாரடைன்ல இருந்து சம் டேஸ்ட் சென்சேஷன் ஃப்ரம் த டான்சில்ஸ் அண்ட் சாஃப்ட் பாலட், டான்சில் அண்ட் சாஃப்ட் பாலட் மே பி கேரிட் அவுட் த்ரூ திஸ் ஃபைபர்ஸ் சொல்றாங்க. இட் இஸ் அன் அடிஷனல் பாயிண்ட். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் இம்பார்ட்டன்ஸ் தான். என்ன அப்படின்னா ஃபேஷியல் நர்வ் அந்த ஜிஎஸ்பிஎன்ங்கிற நர்வ் இருக்கு இல்லையா, ஜிஎஸ்பிஎன் அப்படிங்கிற நர்வ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட் இஸ் மெயின்லி எ ஜிவிஇ ஃபைபர். டெரிகோபாரடைன் கேங்லியனுக்கு செக்ரெட்டோ மோட்டர் ஃபைபர் கொண்டு வரதோ அதோட வேலை. பட் ஸ்டில் இட் ஆல்சோ கேரிஸ் சம் ஜிவிஏ அண்ட் இட் ஆல்சோ கேரிஸ் சம் எஸ்விஏ ஃபைபர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம எக்ஸ்ட்ராவாக மென்ஷன் பண்ணுற ஒரு பாயிண்ட். இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் டெஃபினட்டாக இந்த நாலு ஃபைபர்ஸோட கோர்ஸ் என்ன, இந்த நாலு ஃபைபர்ஸோட நர்வ் சப்ளை என்ன, ஒவ்வொன்றும் நாம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஃபைபர்னா எஸ்விஇ, என்னென்ன ஃபைபர்னா ஜிவிஇ, என்னென்னலாம் எஸ்விஏ, என்னென்னலாம் ஜிஎஸ்ஏ, இது எல்லாத்தையுமே நம்ம டெஃபினட்டாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதில் கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான் இன்னும் ரெண்டு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான் இன்னும் ரெண்டு பாயிண்ட், எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன். இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேஸ் சிண்ட்ரோம், ஃப்ரேஸ் சிண்ட்ரோம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா Caudate tympani syndrome. அந்த சிண்ட்ரோம்க்கு பேர் தான் காடாட் டிம்பானை சிண்ட்ரோம். இது யூஸ்வலாக சப்மேண்டிபுலர் கிளாண்ட் எக்ஸிஷனுக்கு அப்புறமா அந்த காடாட் டிம்பானை நர்வில் இருக்கிற பாராசிம்பத்திக் சப்ளை வில் இன்னர்வேட் த ஸ்கின்ல இருக்கிற ஸ்வெட் கிளாண்ட்ஸ்க்கு போய் இன்னர்வேஷன் கொடுத்து அதனால இன்ஸ்டெட் ஆஃப் சலைவா ஸ்கின் வில் பி செக்ரீட்டிங் ஸ்வெட். அதுதான் வந்து லாஜிக்கலான பாயிண்ட். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ வந்து இதில் ஏன் இதை ஏன் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போது அட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரெண்டு இருக்குது, பாராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக் ரெண்டு சிஸ்டம் இருக்குது. ஸோ பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எந்த ஒரு நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், கேனியான் இருக்கும், டார்கெட் ஆர்கன் இருக்கும். நியூக்ளியஸ் இருக்கும், கேனியான் இருக்கும், டார்கெட் ஆர்கன் இருக்கும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் இருந்து கேனியான் ரொம்ப பக்கமாக இருக்கும். கேங்லியான்ல இருந்து டார்கெட் ஆர்கன் ரொம்ப தூரமா இருக்கும். அதாவது ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் ஷார்ட் ஆகும், போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் லாங் ஆகும்.
அதே மாதிரி பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்துல நியூக்ளியஸ்ல இருந்து கேங்க்லியாவோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகும், டார்கெட் டார்கெட்ல இருந்து கேங்க்லியாவோட டிஸ்டன்ஸ் கம்மியாகும். இது ஷார்ட்டா இருக்கும், இது லாங்கா இருக்கும். பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்துல இந்த ப்ரீ கேங்க்லியானிக் ஃபைபர்ஸ் ப்ரீ கேங்க்லியானிக் ஃபைபர்ஸோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிடைல் கோலின். ஆனா இந்த இதே பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தோட கேங்க்லியன் போஸ்ட் கேங்க்லியானிக் ஃபைபர்ஸும் அசிடைல் கோலின் தான், இது கொலினர்ஜி. ஆனா இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல நியூக்ளியஸ் டு இந்த ப்ரீ கேங்க்லியானிக் ஃபைபர்ஸ் வந்து அசிடைல் கோலின் தான், கொலினர்ஜிக் தான். ஆனா போஸ்ட் கேங்க்லியானிக்கா வர நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பாத்தீங்கன்னா எபினெஃப்ரின். சோ இதெல்லாம் வந்து அட்ரினர்ஜிக் ஃபைபர்ஸ். ஓகேவா, இப்போ என்ன நடக்குது, காடா டிம்பானி நர்வ் சிண்ட்ரோமோ இல்ல ஃப்ரை சிண்ட்ரோமோ? ஃப்ரை சிண்ட்ரோம்னா பேரோடிக் கிளாண்ட் எக்ஸைஸ் பண்றோம், எக்ஸைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து ஆர்டிக் கேங்க்லியான்ல தான் அந்த பாராசிம்பத்திக் ஃபைபர்ஸ் இருக்கும். அந்த பாராசிம்பத்திக் ஃபைபர்ஸ் போய் ராங்கா எங்க சப்ளை கொடுக்க போகுது, ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ண போகுது, ஸ்கின்னுக்கு ஸ்கின்னுக்கு போய் அங்க இருக்கிற நர்வ் ஃபைபர்ஸ் சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஸ்கின்ங்கிறது என்ன, ஸ்கின்னுக்கு வந்து என்ன இருக்கு, அதாவது இதோட டார்கெட் ஆகும் என்ன, சிம்பத்தட்டிக்கோட டார்கெட் ஆகும் என்னென்ன, எரெக்டார் பைலே மசில், வெசல்ஸ், இன்னொன்று ஸ்வெட் கிளாண்ட், இதுதான் இதோட டார்கெட் ஆகும். இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட டார்கெட் ஆகும். இது மூணு தான், எரெக்டார் பைலே மசில், வெசல்ஸ், அப்புறமா ஸ்வெட் கிளாண்ட். ஆனா இதோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன, எபினெஃப்ரின், இட்ஸ் எபினெஃப்ரின். சோ எப்படி அசிடைல் கோலின் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் போய் இதுல நடந்ததுன்னா எப்படி ஸ்கின்ல இருந்து ஸ்வெட்டிங் வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சோ எல்லா இந்த டார்கெட் ஆகின எரெக்டார் பைலே மசில், வெசல், இது எல்லாத்துக்குமே வந்து இதோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ் வந்து எபினெஃப்ரின் தான். ஆனா ஸ்வெட் கிளான்ஸுக்கு மட்டும், ஸ்வெட் கிளான்ஸுக்கு மட்டும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ் அசிடைல் கோலின். சோ அதனால தான் ஈவன் தோ பாராசிம்பத்திக் செக்ரீட்டோமோட்டார் ஃபைபர் ரீஜெனரேட் ஆகி இதை போய் ஸ்டிமுலேட் பண்ணாலும் இது ரெண்டுத்துக்கும் ஒரே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, அசிடைல் கோலின் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த காடா டிம்பானி சிண்ட்ரோமோ ஃப்ரே சிண்ட்ரோமோ வருது. புரியுதா? சோ காடா டிம்பானி நர்வ் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா காடா டிம்பானி நர்வ் மூலமா இந்த சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்திக் சப்ளை வருது. ஃப்ரே சிண்ட்ரோம்ல என்ன நர்வ் மூலமா, ஆரிக்கோ டெம்போரல் நர்வ் த்ரூ லெசர் பீட்ரோசல் நர்வ், அது ஏற்கனவே நான் ட்ரைஜன் எக்ஸ்பிளைன் பண்ணேன், த்ரூ லெசர் பீட்ரோசல் நர்வ் ஆரிக்கோ டெம்போரல் நர்வ், ஆரிக்கோ டெம்போரல் நர்வ்ல இருந்து பெரோடிக்ல, அதனால வருது ஃப்ரே சிண்ட்ரோம், இதனால வருது காடா டிம்பானி சிண்ட்ரோம். சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட் அவன் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரே சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு தெரியணும், காடா டிம்பானி சிண்ட்ரோம்னா என்னன்னு தெரியணும். ஓகே, அவ்வளோ. ஓகே.